நம்ம வீட்டில் நாய் பூனையெல்லாம் வந்து கொட்டாவி விட்டு நம்ம பார்த்துருப்போம். மீன் தொட்டிக்குள்ளே மீன் கொட்டாவி விடுறத கூட நான் பார்த்துருக்கேன். பறவைகள் கூட கொட்டாவி விடுமாங்க. இந்த பெண்குயின் இருக்கு, அது வந்து மேட்டிங்காக ஒரு சிக்னலுக்காக கூட கொட்டாவி விடுமா. இந்த பாம்பு பெரிய இரையை முழுங்கினதுக்கு பிறகு ஜாபை வந்து அதோடைய தாடைப்பகுதியை அலைன் பண்ணிக்கிறதுக்காக கொட்டாவி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கின்னி பிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பன்றி இனம் பார்த்திங்கன்னா தனது கோபத்துடைய வெளிப்பாடாக எதிராளியை மிரட்டுறதுக்கு வந்து கொட்டாவியை பயன்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்களாகிய நாம் வயிற்றுக்குள்ளே கருவில் இருக்கும் பொழுதே வந்து கொட்டாவி விட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்களாகிய நாம் ஏன் கொட்டாவி விடுறோம்? ஆக்சிஜன் பத்தலை அதனால தான் கொட்டாவி விடுறோன்றீங்களா? நீங்களும் அதை நம்புகிறீங்களா? சாரி, உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். இந்த வீடியோவை யார் கொட்டாவே விடாமல் முழுசாக பார்த்து முடிக்கிறீங்க அப்படின்னு பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. ஹலோ மிஸ்டர் ஜிகே சார், நான் உங்களோட பெரிய ஃபேன். என்னோட நிறைய டவுட்டை உங்கள் வீடியோஸ் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிடுவேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது, என்னென்னா நம்ம ஏன் கொட்டாவி விடுகிறோம்? கொட்டாவி எதுக்கு விடுறோம் அப்படின்னா, அதிகப்படியான காற்று இழுத்து மூளைக்கு நிறைய ஆக்சிஜன் கொடுக்குறோம், அதனால் வந்து பிரெயின் வந்து ஆக்டிவ் ஆகும் அப்படின்னு ஒரு காலம் வரைக்கும் நம்பப்பட்டது. உண்மையாகவே ஆக்சிஜன் பத்தலை நம்ம மூளைக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா, சுவாசத்தில் ஆக்சிஜனே இல்லை அப்படின்னா மூச்சுத்திணறல் ஏற்படும், மயக்கம் போட்டு விழுவும், இவ்வளோ சீரியஸான விஷயங்கள் நடக்கும், கொட்டாவி விட மாட்டோம். அப்போ உண்மையாகவே கொட்டாவி நம்ம எதுக்கு தான் விடுறோம் அப்படின்னு கடைசியாக சமீபமாக நடந்த ஆய்வுகள்லாம் ஓரளவுக்கு இதுக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொட்டாவின் மூலமாக அதிகப்படியான காற்றை நம்ம உள்ளே இழுக்கிறோம். அப்படி உள்ளே இழுக்கும் பொழுது வாய் மட்டும் கிடையாது, மூக்கு காதுனு எல்லா வழியிலும் வந்து காற்று வந்து உள்ளே போகுது. அப்படி உள்ளே போகிற காற்று என்ன செய்யுதுன்னா, முதல்ல இதய துடிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, சீராக்குது, ரத்த ஓட்டத்தையும் சீராக்குது. இதய துடிப்பு, ரத்தம், இது ரெண்டுத்தையும் அதோடைய ஃப்ளோவை சீர் பண்ணிட்டோம்னா இதன் மூலமாக தான் வந்து மூளைக்கு ரத்த ஓட்டம் போகுது. மூளை வந்து சூடாக இருக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து கொட்டாவியோடைய முதல் வேலையாக இருக்குது. அதாவது என்னென்னா, கொட்டாவி நம்ம விடுறதே வந்து நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுது, அந்த ஹீட் ப்ராசஸை வந்து ஸ்லோவாக்குறதுக்கும் அது அந்த ஹீட்டை கூல் பண்ணுறதுக்காக நம்ம இதயமும் பிளட்டும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது கொட்டாவி மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மூளை அப்படிங்கிறதும் கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணுற ஒரு மிஷின் தான் இல்லையா? கம்ப்யூட்டரில் இந்த சிபியூவில் லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கூலிங் ஃபேன் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸர் ஹீட் ஆனால் வந்து அந்த கூலிங் ஃபேன் வந்து தானாக ஓட ஆரம்பிச்சிடும். அது மாதிரி தான் நம்ம மூளையும், ஒரு கட்டத்தில் நம்ம யோசிக்கிறதாலையோ இல்லை மூளைக்கு அதிகமான வேலை கொடுக்கும்போது அது டயர்டாகி அது சூடாயிடுச்சு அப்படின்னா அதை கூல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் வந்து இந்த கொட்டாவி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நீங்கள் டைரெக்டாக கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, தலையில் டைரெக்டாக வந்து கூலிங் மாதிரி ஐஸ் கட்டி தலையில் வச்சு அந்த கொட்டாவி வராமல் போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஆய்வு நடந்திருக்கு. அதாவது வந்து வார்ம் பேக் கூல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கதகதப்பான ஒரு பேக்கையும் வந்து கூலிங்கான ஒரு பேக்கையும் வந்து தலையில் வச்சு கட்டி ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. அதில் சில பேருக்கு வந்து வார்ம் பேக்கை தலையில் வச்சுருக்காங்க, சில பேருக்கு வந்து கூலிங்கான பேக்கை தலையில் வச்சுருக்காங்க. இந்த வார்ம் பேக் வச்சவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 41% வந்து கொட்டாவி விடுறதா சொல்கிறாங்க. இந்த கூலிங் பேக்கை தலையில் வச்சுருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9% தான் வந்து கொட்டாவி விடுறதா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இதனால தான் இது டைரெக்டாக வந்து பிரெயின் கூட கனெக்ட் பண்ணி பிரெயினால் தான் வந்து இந்த கொட்டாவி அப்படிங்கிற ப்ராசஸே நடக்குது அப்படின்னு அது ஆய்வறிக்கை சொல்லுது. இந்நேரம் அடுத்த கேள்வி நீங்கள் கேள்வி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருந்துருப்பீங்க, அடுத்தவங்க கொட்டாய் விடுறதை பார்க்கும்பொழுது எனக்கு ஏன் கொட்டாய் விடுது, இந்த வீடியோ பார்க்கும்பொழுது எனக்கு அடிக்கடி கொட்டாய் விடுது ஏன் அப்படிங்கிறது உங்கள் கமெண்ட்டை நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சுருந்துருப்பீங்க. இது வந்து காண்டேஜியஸ் யான் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா சோஷியல் யானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்க கொட்டாய் விடுறதை பார்க்கும்பொழுதே நமக்கும் வரும். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து ஒரு எம்பத்தட்டிக் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, நமக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம விஷயங்களை எப்படி கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்பத்தட்டிக் பிஹேவியர் மூலமாக தான். அடுத்தவங்ககிட்டருந்து வளரும்போது எஸ்பெஷலி ஒரு 4-5 ஏஜில் நம்மளுடைய கற்றல் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி கொட்டாவியை கூட அடுத்தவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நாமளும் அதை பண்ண ஆரம்பிப்போம். இதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்குது, நான் கான்ஷியஸ் மெமிக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இது வந்து ஒரு கமிலியன் எஃபெக்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கமிலியன் அவங்களுக்கு தெரியும், பச்சந்தி. ஸோ இது என்னென்னா, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நாமளே நம்ம அறியாமல் செய்ய ஆரம்பிப்போம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, லேடிஸ் அதிகமாக பண்ணுவாங்க இது. யாரோ ஒருத்தவங்க கால் மேலே கால் போட்டு உட்காந்தாங்கன்னா அவங்களும் உட்காருவாங்க. இது அவங்க வந்து இன்டென்ஷனலாக செய்ய மாட்டாங்க, அவங்கள அறியாமலே செய்வாங்க. யாரோ தலைமுடியை கோதுறதை பார்த்தும்பொழுது நம்ம பண்ணுறது, ஜென்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, இருமுறது, தொண்டை சரி பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸாக சிலர் பண்ணுறது வந்து நாமளே இமிட்டேட் பண்ணுவோம் நம்மளை அறியாமலே. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த யான் அப்படிங்கிறதும். நம்ம மூளையில் நிறைய நியூரான்ஸ் இருக்குது, அதில் மிரர் நியூரான்ஸ் அப்படிங்கிறதும் ஒன்று. ஸோ இது எப்போ ஃபயர் பண்ண ஆரம்பிக்கும்னா, இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்பொழுது காப்பி யான் அப்படின்னு சொல்லுவாங்க. கொட்டாவியை வந்து பார்த்து இந்த மாதிரி பிரதிபலிக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிரர் யான் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய முக்கியமான வேலை என்னென்னா,
தற்காத்தல் அதிகமான ஒரு ஒரு லேர்னிங்கிற விஷயமா இருக்கட்டும், செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அவேர்னஸ் இந்த மாதிரி கான்ஷியஸாக இருக்கணும். இப்போ 10 பேர் ஓடுறாங்கன்னா டக்கு நம்ம ஓடுறோம் இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்மளை கான்ஷியஸாக நம்மளை வந்து ரொம்ப தற்காத்து வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான நியூரான்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுது. சோஷியல் ரிலேட்டிவ் வைஸாகவும் சரி, நம்ம ஒரு குரூப்பாக இயங்குகிற ஒரு சமூக என்ன சொல்கிறது சோஷியல் அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு காரணம் என்னென்னா அடுத்தவங்க கூட ஓரளவு அலைன் போகிறது தான், அலைன் ஆகி போகிறது தான். ஸோ அதுக்கெலாம் காரணம் வந்து இந்த மாதிரியான நியூரான்ஸ் வந்து அடுத்தவங்களோட பிஹேவியர் வந்து சிலது காப்பி பண்ணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த காப்பி ஆன் அப்படிங்கிறதுமே. அப்படி இந்த மிரர் நியூரான்ஸ் என்ன பண்ணுனா, இந்த மாதிரி யாராவது கொட்டாவி விடுறதை பார்த்தா மட்டும் கிடையாது, அந்த சத்தம் கேட்டால் கூட டக்குன்னு விழிச்சிக்கிட்டு நம்மளையும் அது காப்பி பண்ண சொல்லும். அதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் யாராவது நீங்கள் கொட்டாவி விடுறீங்கன்னா சோம்பேறி அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் சோம்பேறி கிடையாது, அதிகமான வேலை செஞ்சதால என் மூளை வந்து ஹீட் ஆகிருக்கு, அதை கூல் பண்ணுறதுக்காக நான் கொட்டாவி விட்டு இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக மாறுறேன், என்னை கூல் பண்ணிக்கிறேன், ஸோ நான் வந்து ஆக்டிவாக தான் இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் தைரியமாக சொல்லலாம். கடைசியாக உங்களுக்காக சொல்லுங்கள், எத்தனை பேர் வந்து கொட்டாவி விடாமல் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை நான் கொட்டாவி விட்டுட்டேன்னா எந்த இடத்துல கரெக்டாக கொட்டாவி விட்டீங்க அப்படிங்கிறதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்மளை பற்றியே, நம்ம உடலை பற்றி, பிரெயினை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் பிரெயின் அண்ட் சைக்காலஜி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கீழே லிங்கில் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். அங்கே நிறைய நம்ம தூக்கத்தை பற்றி, தேஜாவை பற்றி, ஜமாயுவை பற்றி, பிரெயின் பற்றி, விஷன் பற்றி நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இன்னும் நம்ம நிறைய பேச போகிறோம். குழந்தைகளோடு சேர்ந்து நாமளும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயுடன். நன்றி.